உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். முதல் படத்தில் தேவயானியோட உங்களுடைய உறவு எப்படி இருந்தது? நான் எப்பவுமே எல்லாருக்கும் கேர் பண்ணுற ஆள் தானே, நல்லா கேர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்களுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து சலக்கு சரிகசியலை எடுக்கும் பொழுது அந்த பாட்டு வந்து கிராஸ் ஹில்ஸ்னு வால்பாறை மேலே எடுத்தோம். வால்பாறையிலேருந்து கிராஸ் ஹில்ஸ்னு வேர்ல்டுலேயே செகண்ட் அழகான மலை அப்படின்னு அது. முதல்ல மணிரத்னம் சார் ஒரு படம் எடுத்திருக்காங்க, புத்தம் புது பூமி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. நிஜமாகவே ஒரு புத்தம் புது பூமிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு நாங்கள் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டாவது ஷூட்டிங் இது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாருக்கும் அது கிடைக்கல. ஜெர்னியே ஒரு 2-3 hours போகணும் மலை மேலே. காலங்காத்தால் முட்டை முட்டையாக இருக்கும் மலைகள் உள்ள போயிட்டோம்னா. அந்த இடத்துல தேவயானி சரத் ரெண்டு பேர் தானே, அப்புறம் குரூப்பு, அதனால் அந்த மாதிரி இடத்துல ஷூட்டிங் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட தேவயானி காலில் செப்பல் இல்லாமல் தான் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க செருப்பு போட்டுட்டு ஆட மாட்டாங்க. அது என்னன்னு தெரில, அது பிஞ்சிடுமா இல்லை என்னன்னு நினைக்கிறாங்கன்னு தெரில. இல்லை கலட்டி விட்டுருமா மவுண்டு, ஆனால் ரொம்ப டேஞ்சரான இடாது. அதனால் இதில் போய் நான் போய் போய் பார்த்துக்குவேன். ஏதாவது ஸ்லிப் ஆகிடும், ஸ்லிப் ஆகிடக்கூடாது, முள் குத்திடக்கூடாது, இதெல்லாம் பார்த்துங்க. பிரேக் டைமில் நானும் சிவாவும் தேவானி இந்த பக்கமாக தள்ளிட்டு வந்து அங்கே ஒரு ப்ளூ கலர் டைப்பாக ஒரு பூ இருந்தது. அந்த பூவை பறித்து, அது ஒரு பெரிய உயரம் இல்லை, சின்ன இவ்வளோ உயர செடி தான், அப்படி அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு தேவானி கையில் எடுத்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ குமுகத்தோட அட்டைப்படத்தில் வந்தது. நானும் சிவாவும் மட்டும் தள்ளிட்டு வந்து இந்த பக்கம் வந்து எடுத்தோம். அந்த மாதிரி அப்போ தான் கொஞ்சம் நல்லா பழகிட்டோம். அது மாதிரி அந்த புடவைகள் கூட ஒரு கட்டங்கட்டம் போட்ட சிலக்கு சரிகை சில புடவை இருக்கும், கட்டங்கட்டம் போட்டது அதெல்லாம் 4,500-5,500 இருக்கும். இந்த பூவை கொடுத்து நம்ம எடுத்த புடவை 830 ரூபா தான் சார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக புடவைகள் கூட நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்தால் காஸ்ட்லி இல்லாமல் கம்மியாக எடுக்கலாம். அப்போ நமக்கு தெரியல, சுவர் வீட்டிலலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்ன 5,000 ரூபா போட, ஏன்னா நல்லா ரிச்சாக வேணுமே என்ன பண்ணுறது. அங்கிள் கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி வரும் மணிவண்ணன் சார்கிட்ட, மிஸ்டர் சென்ட்ராஸை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்க. அப்போ ஒரு புடவை பிங்க்கு கலரு பிஸ்கட் கலர் பார்டர்லாம் போட்டு ஒரு புடவை, அதெல்லாம் வந்து 5,000-6,000 ரூபா குமரன் சில்க்ஸில் எடுத்தது. 830 ரூபாய்க்கு எடுத்த அந்த புடவை குமரன் அட்டைப்படத்தில் வந்தது. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு படம் முடிஞ்ச பிறகு ரிலீஸ்க்கு வரல இந்த படம். இந்த படம் பார்த்துட்டு பெரும்பாலும் சூரியவம்சம் பார்த்துட்டு எல்லாருக்குமே இது ஒன்றும் பெருசாக ஓடாதுங்கிற டவுட் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நாட்டம்ம மாதிரி இல்லை படம், ஃபோர்ஸாக இல்லை படம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை விட பேசாமல் நம்ம லவ் டுடே ரிலீஸ் பண்ணிக்கிறது நல்லது, அதுவும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெடியான எங்கள் படத்தை நிறுத்தி வச்சுட்டு லவ் டுடேவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொரு 50 நாள் கழிச்சு தான் இந்த படம் ரிலீஸு. விக்ரமன் சாரை என்ன சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சௌத்ரி சார், அந்த இன்டர்வல் டைமில் ஏதோ ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பாட்டை வேணால் ரெக்கார்டிங் பண்ணி ஷூட் பண்ணிடுங்க. சரி, நாங்கள் ஒரு பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி ஒரு பாட்டு வரணும், ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாட்டு வந்து, சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காதலாக ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பாட்டு யாருக்கோ பிடிக்கல, சௌத்ரி சாருக்கு பிடிக்கல, இல்லை விக்ரமன் சாருக்கு பிடிக்கல தெரியல, அதனால் அதை எடுக்காமல் விட்டுட்டோம். காதலா காதலா சாங் ரெக்கார்டிங் பண்ணிட்டு மைசூருக்கு ஷூட்டிங் போயிட்டோம். அந்த மாதிரி இடத்துல போகும்பொழுதும் தேவயானி மட்டும் சரத்குமார் மட்டும்தான், அப்புறம் ரெண்டு பேருக்கும் பார்த்துக்கிறது. தேவயானி அப்பவும் ஏதோ ஒரு இந்த மைசூர் பேலஸில் புத்து புத்தாக இருந்தது, அதுக்குள்ளே எங்கேயோ கொண்டே காலை விட்டு கொஞ்சம் இப்படி அந்த அப்போலாம் போயிட்டு பார்த்து சேஃப்டியாக தேய்ச்சி கீச்சி இதெல்லாம் பார்த்து, அது மாதிரி மொட்டை வெயிலில் மதில் மேலே படுக்க வச்சுட்டு அது பார்க்கும்பொழுது தெரியுது ரொம்ப சூடு போகும். எப்படி அந்த ட்ரெஸ்ஸு கூட முதுகலையெல்லாம் இருக்குது அதில், அதனால் அதெல்லாம் ஈரம் பண்ணி சரி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் கேர் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு, ஆனால் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைக் டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு, 1997 ஜூலை அந்த மாதிரி டைமில் பெரிய நம்ம படைப்பாளி ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. யாருக்கும் ஷூட்டிங் கிடையாது, எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் மட்டும் ஆஃபீஸ்க்கு போகிறது, இங்கே போகிறது, மனோரமா தியேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி. நான் ஒரு நாள் அப்படியே நடந்து ஒயிட் ஹவுஸ் ஆஃபீஸ்க்காக போயிட்டுருக்கும் பொழுது என்னை ராஜ்குமார் ராஜ்குமார்னு யாரோ ஒரு பொன் குரலை கூப்பிட்றது, பெண் குரல், அதுவும் சென்னையில் நம்மளை யார் கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா தேவயானி மேடமோட வாய்ஸ். அவங்க ஏதோ அவங்க காம்பவுண்டை எட்டி எட்டி குதித்து கூப்பிட்டுருந்தாங்க. அது எந்த இடம்னா
வைட் ஹவுஸ்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட் வீடு. ஓ, அப்போ அங்கே தான் இருந்தாங்க. ஆமாம், இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்டு. நான் வந்து அப்படியே அந்த தெருவழியாக எப்படியோ வந்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது அவங்க வீடு அங்கே இருக்குத விஷயம். அப்புறம் பார்த்தா அந்த மேக்கப் மேன், காஸ்ட்யூமர் எல்லாமே அங்கே இருந்தாங்க. பாரி உள்ளகெல்லாம், நம்ம ஹேர் ட்ரெஸ்ஸர் இவங்கெல்லாம். அப்புறம் உள்ளே வர சொன்னாங்க. போயிட்டு எங்கே இங்கே போயிட்டுருக்கீங்கன்னா பின்னாடி தான் எங்களோட ஆஃபீஸு, இங்கே தான் நாங்கள் உட்காந்து எல்லா கதைகளும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் டீயெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே டீயெல்லாம் சாப்பிட்டு அப்படியே உட்காந்து இவங்களுக்கு ஒரு கதை சொல்லி வச்சேன். என்னென்னு ஒரு கதை, ரெண்டு கதை சொன்னேன் நான். அப்படியா? ஆமாம். அதில் ஒரு கதை நீ வருவேன். அந்த நீ வருவேன் கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கதையை பண்ணுங்க அப்படி தான் சொன்னாங்க. அதன்படி நீ வருவாயினா ஸ்டார்ட் பண்ணுறதா சூப்பர் கூட்டில் எல்லாம் பேசிட்டு தேவயானி தான் ஹீரோயின் டிசைட் பண்ணிட்டு அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு முறை நான் போனேன். பாபு மேனேஜர் கூப்பிட்டு போனார். மீனம்பாங்க பக்கத்தில் ஏதோ ஒரு ஒரு பழடைஞ்ச இடத்துல பூந்தோட்டம் படத்தோட ஷூட்டிங்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் லொக்கேஷனுக்கு நான் போகலை. அவங்க லொக்கேஷன் எங்கேயோ ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நாம் முன்னாடி இந்த ப்ரொடக்ஷன்லாம் இருக்கிற இடத்துல நிப்பாட்டிட்டு பாபு போய் சொல்லிட்டுன்னு ஷார்ட்டில் இருக்காங்க, வந்துடுவாங்கன்னு சொன்னார். ஷார்ட் முடிஞ்சது தேவயானி ஓடி வராங்க. வந்து மூச்சு வாங்கிட்டு சூப்பர் ஹோட்டலில் படம் பண்ணுறேன்னு சொன்னார் பாபு. ஆமாம் மேடம், கதை என்ன? அந்த நீ வருவாயன் அந்த கதை தான், அந்த கதை தானே, அந்த கண்ணு கதை தானே? ஆமாம் மேடம், கதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னான். அந்த அந்த கண்ணு கதை தானே? அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒன்றும் சொல்ல வேண்டாம், நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டேன். அப்படி அவ்வளோ மெமரபுளாக அந்த கதையை அவங்க ஞாபகம் வச்சுருக்கிற அளவுக்கு நம்ம அந்த பிரே அந்த ஸ்ட்ரைக் டைமில் சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அப்படி அப்புறம் தேவயானி மேடம் வீடு மாறி போயிட்டாங்க, டி நகர் பக்கம் போயிட்டாங்க. எனக்கு பெருசாக தெரியாது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீவன் வேணாம் முடிஞ்ச பிறகு விண்ணுக்கும் மண்ணுக்கும் டைமில் தான் நான் அந்த வீடுக்கு போயிருக்கிறேன். பாபு போன்றவர்கள் தான் அந்த பக்கம் மேனேஜரில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதற்கு பிறகும் நான் அங்கே அவங்கள ஒன்றும் நான் சந்திக்கலை. மறுபடியும் இந்த நீவர் வேணாம் ஸ்டார்டிங்கில் தான் சந்தித்தேன். அப்புறம் அம்மா நல்லா பழக்கம். சூரியவம்சத்தப்பவே அம்மா என்னை கூட ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க அம்மா? ஆமாம் ஆமாம். இந்த படம் சூரியவம்சத்தில் இந்த ஜெர்னிலேயே எங்கூட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க தேவயானியோட அம்மா தான். எப்பவும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு, அவங்களுக்கு ஜோசியம் ரொம்ப பிடிக்கும். ஜோசியத்தில் ஏதாவது அவங்க கேட்பாங்க, நானும் ஏதாவது படித்த ஜோசியம் படிக்காத ஜோசியம் சொல்லுவேன். முதல்ல மாமியாரோட உறவை பலப்படுத்திட்டீங்க. மாமியாரோட இல்லை, ஒரு அம்மா அவங்க தேவயானியோட அம்மா. நம்ம நமக்கு தெரியுமா சார் மாமியார்ன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நம்ம நம்மளை தான் பக்கத்தில் சேர்த்துக்குவாங்களாம். நம்ம தான் வந்து இதுதான் மாமியார்னு எப்படி டிசைட் பண்ணுறது இல்லையா? உன்னிடத்தில் நினை கொடுத்தனா விக்ரமனோட நீங்கள் பணியாற்றிய கடைசி படமாக உதவி இயக்குனரா? அந்த படம் இன்னும் ரொம்பவும் இன்வால்மெண்ட்டோட பண்ண வேண்டியது இருந்தது. முதல் நாள் ஷூட்டிங்கே ஃபஸ்ட்டு ஷாட்டே நான் தான் எடுத்தேன் சார், வரல. ஆமாம், ஏன்னா அது ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எடுக்க வேண்டிய ஒரு ஷாட்டு. என்ன சொல்கிறது, அந்த ஸ்கையோட அந்த சிகப்பு கலரில் வரணும்னு பால் வாங்க ஹீரோ வருவார் கார்த்திக் சார். பால் வாங்குகிற நேரம், பால் வாங்குற நேரம்ங்கிறது கொஞ்சம் மோசமான நேரம் தான் எல்லாருக்குமே. எந்திரிச்சு வாங்கணும் இல்லையா, ஒரு 5:30 அந்த விடிகிற ஸ்கையில் வேணும்ன்ட்டு லைனில் வந்து நிற்பார். அந்த மாதிரி ஹீரோயின் நிற்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக ஹீரோ வருவார். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நாங்கள்லாம் ரெடி பண்ணிட்டோம். விக்ரமன் சார் நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு தான் சொன்னால் ஆனால் வந்துட்டார். லொக்கேஷன் வந்து அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு அவர் வந்துட்டார். ஃபஸ்ட்டு ஷாட்டு நம்ம யாரும் எடுக்க வேணும், நம்ம இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிறேன். வந்துட்டார், வந்து எடுத்துட்டார். எடுத்துகிட்டு எல்லாமே சரி பண்ணிட்டு அடுத்தடுத்து என்னங்கிறத சொல்லிட்டு, சரி நான் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நிறைய ஷாட்ஸ் நானும் கேமராமேன் சார் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றது, மடியும் கூப்பிட்டு போகிறது, மடியும் கூப்பிட்டு வர்றது, காய்கறி கடையில் போகிறது வாங்குறது, மடியும் போகிறது வாங்குறது, இப்படி ரெகுலர் ஷாட்ஸ், சாதாரண ஷாட்ஸ்கள் தான். முதல் நாளே நம்ம அந்த மாதிரி முதல் நாங்கள் என்னை அவ்வளோ வேலை பார்க்க விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா தான் நான் வேலை பார்த்தேன். அந்த படத்துடைய கதையில் வந்து கார்த்திக்கு ஒரு உடன்பாடு இல்லாமலே இருந்தது பிகினிங்கில். அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு லொக்கேஷனில் ஒன்றும் இல்லை. கார்த்திக் சார் வந்து பொதுவாக பெருசாக லொக்கேஷனில் வர்றதுக்கு லேட் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாள் 1 நாள் அந்த மாதிரி இருந்தால் அவர் வந்துட்டார்னா அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவார். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப ரசித்து ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர். அவரை வரணும், அவருக்கு என்னவோ சம் ப்ராப்ளம் வரதில் ஏதோ பிரச்சனைகள் அது எப்படி இருக்குது, வரணும். வந்து அவர் வந்து செட் ஆகணும். செட்டில் ஆகிட்டார்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, படம் பண்ணும் பொழுது ஒன்றும் 1 நாள் 2 நாள் அவருக்கு வராமல் போயிருக்கார். 1 நாள் பீச்சில் வரல, அந்த மாதிரி ஏதோ 1 நாள் அந்த மாதிரி வேணால் இருக்கும். எங்ககிட்ட ரொம்ப ஒன்றும் அவர் வராமல் பண்ணல. லொக்கேஷனில் வந்துட்டு ஏன் பண்ணணும் எதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அவர் நல்லா அவர் ரொம்ப டவுனில் இறங்கி எப்படி அவர் நடிக்கணுமோ அப்படி நடிக்கக்கூடிய ஒருத்தர் தான்.
இது வந்து எந்த இடத்துல நம்ம இதை வச்சு பார்க்கணும்னா டப்பிங். டப்பிங் வந்து பொதுவாக ஒரு ஹீரோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் வந்து பேசுவாங்க, ஒரு ஹாஃப் டே ஹாஃப் டே ஹாஃப் டே அந்த மாதிரி. நாங்கள் கார்த்திக் சார் டப்பிங் வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஒரு கிடைக்கவே இல்லை, வரல சரியாக. டப்பிங் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டுலேருந்தே நாங்கள் எடுப்போம். விக்ரமன் சாருடைய டேஸ்ட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும், நானும் கூடவே இருந்து பழகிட்டேன். அப்புறம் நான் நிறையா படங்கள் நான் தான் எடுத்துகிட்டு இருப்பேன், அவர் வந்து பார்த்துட்டு சரி கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவார். கார்த்திக் சார் வந்துட்டார், வந்த பிறகு கார்டன் தியேட்டரில் தான் ஒரு டைம் ஒரு 10 மணி அந்த மாதிரி வந்துட்டார். சரி ராஜகுமாரன் தான் எடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவருக்கு ராஜகுமாரன் தான் எடுப்பாரா இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் இருந்து. அப்புறம் விக்ரமன் சார்கிட்ட சொல்லிட்டோம், அவரும் வந்துட்டார். 10 மணி போல் அவர் டப்பிங் வந்துட்டார். சரி பேசுகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசினார் சார். அவர் பேசுகிறார் பேசுகிறார் பேசுகிறார், ராத்திரி 10 மணி ஆகிடுச்சு, அவர் போகலை. பாத்ரூம் போனார், கொஞ்சம் சாப்பாடு கேட்டார், கொடுத்தோம், போகவே இல்லை. மறுபடியும் பேசுகிறாரு மறுபடியும் பேசுகிறார், அடுத்த நாள் 10 மணிக்கு வரைக்கும் பேசி அடுத்த ஃபுல் டப்பிங் முடிச்சுட்டு தான் போனார் கார்த்திக். 24 hours கண்டினியூஸாக இறங்கி வேலை பார்த்தாருன்னா அப்படி வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் அவர். வராமல் போகிறதுக்கு அவருக்கு எதுவும் என்னவோ சந்தர்ப்பங்கள் நமக்கு தெரியல. ஊட்டியில் கூட ஒரு நாள் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டார், ஒரு 12 மணி அந்த மாதிரி கூட வரல. அங்கே போயிட்டு நம்ம அவருக்கு எந்திரிக்கிறது ரெடி ஆகிறது வரதில் தான் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த இங்கே ஒரு பெசன்னர் பீச்சில் ஒரு நாள் வரல, நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்போ முரளி சார்கிட்ட சொன்னாராம், ஹெச் முரளி சார், நம்ம முரளிதரன் சார்கிட்ட, என்ன முரளிதரன் சார் என் கம்பெனியில் என் படத்துக்கு நான் ஒரு நாள் லேட்டாக வரக்கூடாதான் அந்த மாதிரி. பட் வந்துட்டால் அந்த மாதிரி ஒர்க்கு பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷனில் ஒருபோதும் அவருனால எந்த இதுவும் இல்லை. டவுட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு இந்த படம் ஏன் ஓடிச்சுனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அதை ஜிவி சார் கூட என்னை ஒரு வாட்டி எங்கிட்ட சந்திக்கும் போது சொன்னார், அது என்ன விக்ரமன் படம்னா மட்டும் அவ்வளோ நாள் ஓடுது அப்படின்னு. எனக்கு அப்போ பெரிய அறிவு பெருசாக சொல்ல எனக்கு தெரியல. இல்லை சார் நாங்கள் கதையை வந்து இப்படி பண்ணி அப்படி இப்படி இப்படின்னு சொன்னி நான் சொன்னேன். மற்றவங்க கதையை அப்படி இப்படி இப்படி பண்ணுறது இல்லையா, எல்லோரும் அதே கதையை தானே பண்ணுறான்னு. அப்போ எனக்கு தெரியும் அதை ஒரு பிராண்டு, இவர் படம்னா தியேட்டருக்கு வந்துடுறாங்க, இது ஒரு பிராண்டு தான். அது அந்த நேரம் அந்த நேரம் தாண்டிடுச்சுன்னா இப்போ நம்ம ஃபிலிம் ஜனங்களுக்கு பிடிச்சது, அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிமை பார்க்குற அந்த பேட்டர்ன் ஆஃப் ஜனங்க அந்த நேரத்தில் கரண்ட்டில் இருக்கிறாங்க, அதுதான் அதோடைய விஷயம். அதே கதை இன்றைக்கி நாம் பண்ணால் விக்ரமன் சார் பண்ணால் கூட வருவாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி யார் பண்ணால் வருவாங்களோ அவங்க பண்ணால் தான் வருவாங்க. அது மாதிரி அந்த படத்தில் பணியாற்றிய ஒரு முக்கியமான கதாநாயகன் அஜித். அதே தான் அஜித் சார் முதல் நாளே முதல் ஷாட்லேயே பெரிய ஒரு மாதிரி டெக்க போகிறது தான் டைரக்டரோட. வாதமெல்லாம் கூட பெருசாக இல்லை, டை கட்டுற மாதிரி ஒரு கண்ணாடி முன்னாடி டை கட்டுற மாதிரி ஒரு ஷாட்டு தான். டைரக்டர் ஒரு ஒன் மோர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்டைலாக இந்த மாதிரி சொன்னோன்னா அந்த அவர் வந்து எடுக்கிறார், ஒரு 7-8 டேக் எடுத்துக்கிட்டே இருக்கிறார் அஜித். அப்புறமா ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் ஆகி சரி எடுத்து முடித்தது ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னு தெரியல, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த செட் ஆகிற விஷயம் தான். கரெக்ட். எக்ஸாம்பிள் விக்ரமன் சார் டை கட்டி நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த அஜித் வந்து எத்தனையோ சேல்ஸ்மேனாக எத்தனையோ கம்பெனியில் வேலை பார்த்து டை கட்டியே போய் தேஞ்சு போன ஒருத்தர் தான் அஜித். ஆக டை கட்ட எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அது அவருக்கு ஏதோ ஒரு ஹீரோவோட ஒரு ஸ்டைல் தேவைப்பட்டது, இவர் அதை கொடுக்காம நம்மளை டை கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களேங்கிற ஒரு கடுப்பில் இப்படி. ஆனால் என் கூட நாம் இப்போ இவங்களை இந்த தீயை அணைக்க பண்ணுறதுக்கு வந்து இந்த அஸ்டன்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆளும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தாஜா பண்ணி அஜித் அப்படி அது மாதிரி இருப்போம். அப்புறம் அவர் நல்லா செட் ஆகிட்டார். கடைசியில் நீவர் வயனெல்லாம் நடிக்கிறதுக்கு சார் அஜித்திட்ட சொல்லுங்கள் சார் நான் கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னார் ஃபோன் பண்ணி. அப்போ சுதாகர் தான் மேனேஜராக இருந்தார், சுதாகர்கிட்ட சொல்லி அஜித்தும் சார் சார் நான் அனுப்புங்க சார் நான் கேட்குறேன் அப்படி சொன்னார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏன்னா அஜித் சாருக்கு அந்த படமும் ஒரு நல்ல ஒரு படம், நல்ல நேம் வாங்கி கொடுக்குற ஒரு படமாக இருந்தது. அப்புறம் எல்லாம் ட்ராவலிங் இப்படி தான், கார்த்திக் சார் என்னால் ரீச் பண்ண முடியல, இல்லைன்னா நான் கார்த்திக் சாரை வச்சு தான் நீ வருவாய் என்ன பண்ணியிருப்பேன். அது அவரை ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லொக்கேஷனில் அவர் இருந்தார், நான் பார்த்தேன், வாகனிக்குள்ளேயே எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தார், இல்லை விஜய் பார்க்கின்லையா ஏதோ ஒரு இடம் லொக்கேஷனில் பார்க்கும் பொழுது ஆனால் நான் பார்க்க முடியல சார் உங்களுக்கு பேச முடியல அப்படின்னு. அதுக்கப்புறமும் பார்க்க முடியல, ஒரு ஒரு கஷ்டமான விஷயந்தான் அதெல்லாம். இந்த நீ வருவாயான கதையை
எந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதினீங்க? நான் ஒன்று ரெண்டு கதைகளை ரொம்ப முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன். அதை வந்து இப்போ விக்ரமன் சார்கிட்ட சேரத்துக்கு முன்னாடியே அந்த கதை என்கிட்ட இருந்தது. அப்படியா? ஆமாம். ஏன்னா நான் விக்ரமன் சார்கிட்ட சேர்ந்தபோது அவர் ஒரு ஒயிட் அம்பாஸ்டர் வச்சுருந்தார், புதுசாக வாங்கியிருந்தார். அந்த நேரத்தில் அம்பாஸ்டர் தான் ரொம்ப இதுவோ இல்லைன்னா அப்பா காலத்தில் அப்பா அம்பாஸ்டரில் போவார், நம்மளும் ஒரு அம்பாஸ்டர் வாங்கி ஊருக்கு போகணுங்கிற ஒரு லட்சியம் இருந்திருக்கலாம். அதுக்கு அந்த அம்பாஸ்டருக்கு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, 39 முடியும். அந்த நம்பரை வச்சுட்டு அப்படி ஒரு கார் வச்சுட்டு அந்த காரில் டிஸ்கஷனுக்காக கிளம்பி போகிற ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டரும் வச்சுக்கிட்டு அந்த கதையை நான் எழுதியிருக்கிறேன். நீ வருவாய் என்ன கதையை அப்படியே முதல்ல முதல்லையே அவரோட இருக்கும்பொழுது அந்த கதையை இப்படி மிங் இது வச்சுட்டு ஒரு ஊருக்கு டிஸ்கஷன் போகிறாங்க. அங்கே போய் கதை பேசி கதையே சரியாக வராமல் வெக்ஸாகி போய் என்னடான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி தினமும் டிஃபன் கொண்டு அந்த வைக்கிற ஒருத்தர் என்னங்க வெக்ஸாகி கிடக்குறீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க கதை சரியாக வரலப்பா, நான் வேணால் ஒரு கதை சொல்கிறேன் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, நீ கதை சொல்கிறியா நீங்கள் சாப்பிடுங்க சார் நானும் கதை சொல்லுவோம் இல்லை அப்படின்னு அவன் சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தான். அந்த கதையில் எல்லோரும் இன்வால்வ் ஆகி அது அப்படியே படமாகி அப்படியே போய் முடிகிற மாதிரி ஒரு கதையாக அந்த கதை இருந்தது. நீ வருவாயினா முன்னாடி பண்ணின கதை தான் அது. விஜய் சார்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் பொழுது கமல் சாரோட ஃபேன், ரஜினி சாரோட ஃபேன் ஒரு ஊரில் அடிச்சுக்கிட்டு சகரார் பண்ணிட்டு ரேல் படுத்துனாங்க. கமல் சார் சொன்னபடி இந்த கண்தானத்துக்காக நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கமல் பேக் ட்ராப்பு அவர் அப்போ சொல்லியிருந்தார்ல ஃபேன்ஸுக்கெல்லாம் கண்தானம் பண்ணுங்கன்னு அது அந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு தகுந்தபடி அது மாறிக்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு நான் படம் பண்ணும்போது அஜித் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டார் கிளாஸ் ஃபேக் ரோல். அப்போ மெயின் ரோலுக்கு விஜய் சாரை பேசிடுவோன்ட்டு நான் மெயின் ரோல் கதையை விஜய் சாருக்கு போய் சொன்னேன். அப்போ தான் விஜய் சார் என்கிட்ட அவ்வளோ டேட்ஸ் இல்லை, நீங்கள் கேட்குற அவ்வளோ டேட் பண்ண முடியாது, நான் 15 டேஸ் வேணால் தரேன், நீங்கள் கேட்குற 15 டேஸ் அஜித்தை மெயின் பண்ண சொல்லுங்கள், விஜய் நான் வந்து இது ஃப்ளாஷ்பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. அஜித் சார் வரும்பொழுது தான் அஜித் சார் அது பண்ண முடியாது என்னால் முடியாது அப்படின்ட்டார். நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார் அது தப்பு அப்படின்னார். என்ன சார் தப்புன்னா அந்த ரோல் வந்து மெயின் ரோல் வந்து நான் பண்ணால் ரொம்ப தப்பு, ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை வேண்டான்னு சொல்கிறா கடைசி வரைக்குமே வேண்டான்னு சொல்கிறான்னா அவனோட ஹீரோயிசமே அங்கே இல்லை போயிடும். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தான் மோகன் சாருக்கு அதுதான் நடந்தது மௌனராகம் படத்தின் மூலம் அப்படின்னாரு. மௌனராகத்தில் மோகனை வந்து ரேவதி வேணாம் வேணான்னு நிராகரிச்சுட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தா அவருடைய மார்க்கெட் அப்படியே இறங்கி போச்சு, அவர் ஒரு ஹீரோயிஸ்தானத்துலேருந்து தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் பண்ண மாட்டேன், தைரியம் இருந்தால் விஜய் சார் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் போய் எப்படி சொல்கிறதுன்ட்டு அப்புறம் கதையை கொஞ்சம் யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்புறம் பார்த்திபன் சாருக்கு சொல்லலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ விஜய் சாருக்கு இருக்கிற கதையை பார்த்திபன் சாருக்கு சொல்ல முடியாது, அதனால் அந்த கதையோடைய தன்மையை கொஞ்சம் மாற்றி கல்யாணமே ஆகாத ஒருத்தர் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த லைனை மாற்றின. முதல்ல வந்து அப்படி இல்லை, எங்கே போனாலும் பெண்கள் மொய்க்கிற ஒருத்தன், ஓ அவனை வந்து பெண்கள் ரவுண்ட் பண்ணுறாங்க, புக்கே கொடுக்குறாங்க, டேட்டிங் கூப்பிட்றாங்க, இந்த சிட்டி பெண்களே சரியில்லை அப்படின்னு வெக்ஸாகி வில்லேஜுக்கு எழுதி போட்டு மாற்றலாகி போகிறார் அவர். அப்படி போனால் அந்த ஊர்லேயும் ஒரு பொண்ணு விடாமல் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பாகவும் வெறுப்பாகவும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னவோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை பிடிச்சி போய் சரி ஓகே ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு வீட்டில் எல்லோரும் சொன்ன பிறகு சரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போய் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பொண்ணு பார்க்கும்பொழுது நான் ஒன்றும் உன்னை விரும்பலை அப்படின்னா எதுக்கு எனக்கு இவ்வளோவெல்லாம் பண்ணி நான் ஒன்றும் உங்களுக்காக செய்யலைன்னு வந்து அது ரைட்டாக தான் இருக்கும். அது விஜய்க்கான லைன். அது பார்த்திபன் சார் அப்படி சொல்ல முடியாது இல்லையா, கொஞ்சம் மெச்சூர்டான ஒருத்தருங்கிறதுனால வயசாகிடுச்சு கல்யாணம் ஆகலை, அதுக்கு ஜாதி பிரச்சனை கூட அதில் இருக்குது, அப்பா ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதி, அதனால் உங்கள் ஜாதியில் போய் பொண்ணு பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் உன் ஜாதியில் பார்த்துக்கன்னு சொன்னாலும் அவருக்கு நீதாயா எனக்கு வில்லன்னு ஜெயகணேசை திட்டிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும், உன்னால் தாயா நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு பொண்ணு சுற்றி சுற்றி வந்தது ஒரு ஊரில் போன பக்கம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதாகி அப்புறம் இன்னும் நான் ஒன்றும் பார்க்கலன்னு அப்படி கொஞ்சம் டர்ன் பண்ணிட்டோம். ஆர்டிஸ்ட் யாரோ அதுக்கு தகுந்தபடி அந்த கதை அதோடைய சில விஷயங்களை நம்ம சின்னதாக மாற்றிக்கணும், அதுதான் மாற்றிட்டோம். விஜய் சார் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் பெரிய ஹிட்டாகவும், விஜய் சார் அஜித் சாருடைய காம்பினேஷனில் ஒரு மிகப்பெரிய கூண்டுக்கிளி MGR சிவாஜி மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கும். கரெக்ட்.
மின்னுக்கும் மண்ணுக்கும் படத்துடைய படப்பிடிப்பின் போது உங்களுக்கும் விக்ரமுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? விக்ரம் ஒரு சிறந்த நடிகர்ன்னெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். மின்னுக்கும் மண்ணுக்கும் படத்துடைய படப்பிடிப்பின் போது உங்களுக்கும் சரத்குமாருக்கும் எதனால் பிரச்சனை வந்தது? சரத் சாருங்க எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தது, ரொம்ப டக்கஃபோர் இருந்தது. அந்த படத்தில் அட்ரஸை சொல்ல உண்ண ஆளே இல்லாமல் பண்ணியிருந்த அளவுக்கு மிரட்டுற அளவுக்குலாம் அவர் இதனுடைய அந்த படத்தில் எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க குஷ்பு இல்லையா? ரொம்ப அருமையான அம்மா, ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப பிரமாதம். அவங்க பண்ணின அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது நாம பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.